நடிகர் கார்த்தி நடிப்பு நாயகன் சூர்யாவோட தம்பி அதாவது சூர்யா கூட ஒரு இட போட்டு பார்த்திடலாம் ஆனால் கார்த்தியை நம்பவே முடியாதுங்க அப்படிங்கிறது தான் நிறைய ஹீரோக்கோட மைண்ட் வாய்ஸ் ஏன் அப்படின்னா கார்த்தி படனாவே கண்டிப்பாக அந்த படத்தோட கதையும் சரி அவர் ஏற்று நடிச்சுக்கிற கேரக்டரும் சரி செம்ம வெயிட்டாக இருக்கும் உதாரணத்துக்கு பாருங்க அவர் வந்து ஒரு பெரிய மோதி அசால்ட்டு ஜெயிச்சிருவார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் காவலன் சிறுத்தை சிறுத்தை ஜெயிச்சிருச்சு ஒரு பக்கம் பிகில் கைதி கைதியும் நூறு கோடி வசூல் பண்ணிருச்சு இப்பெல்லாம் நிறைய சொல்லிட்டு போகலாம் அது அதே மாதிரி தான் அஜித்தோட பில்லாட்டு கூட வந்து சகினியை விட்டார் ஒரு சில நாட்கள் தான் கேப்பு ரிலீஸுக்கு இருந்தாலும் அப்படி ஒரு தைரியமாக விட்டார் ஆரம்பம் ஆளு நாள் அந்த டைம்லையும் ரெண்டு பேர் படத்தோட சேர்ந்து விட்டார் அதாவது வெற்றியோ தோல்வியோ மோதி பாத்திரும்டா அப்படிங்கிறது தான் கார்த்தியோட எண்ணம் ஸோ இப்படியெல்லாம் கட்சாகிற கார்த்தி தன்னுடைய முதல் படமான பருத்தி வீரன்லேயே தல அஜித் கோடையும் தளபதி விஜய் கோடையும் ஓடுறதுக்கு ரெடி ஆகிட்டாருன்னா பார்த்தீங்களேன் ஏன் அப்படின்னா அமீரோடய மூணாவது படமான பருத்திவனில் கார்த்தி தான் அறிமுக நாயனாக அறிமுகமானார் அந்த படத்தை வந்து ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தாங்களாம் அப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்களாம் எப்போ ஒரு பக்கம் அஜித் போடா விஜய் படம்லாம் வருது சமீபத்தில் ஒரு பெரிய அளவில் ஹிட் அடிச்சுக்க விஷாலோட தாமரம் பண்ணி வருது ஓகேவா ஸோ போக்கிரி ஆழ்வார் தாமர பண்ணி இந்த மும்மனை போட்டில் பருத்தியனை விட்டால் அதுவும் அறிமுக ஹீரோ தாங்குவடா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த டைமில் இல்லை இல்லை அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது படம் நல்லா வந்திருக்கு என்னோட கேரக்டர் சிறப்பாக வந்திருக்கு இது என்ன போட்டி விட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவு வந்தாங்களாம் ஆனால் வேறு சில ஃபைனான்ஸ் காரணமாக அந்த படம் ரிலீஸ் தள்ளி தள்ளி போய் பிப்ரவரி என்றில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இது எதுக்கு சொல்கிறோம்னா கார்த்திக்கு பயமே இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த செய்தி இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இப்பட்ட கருத்தை கண்பா சரிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்